வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தினமும் ஒரு கணபதியுடைய மூல மந்திரத்தை பார்த்துன்னு வரோம். இன்னைக்கு நம்ம சந்தான கணபதியோட மூல மந்திரத்தை பார்க்க போறோம். அதுக்கு முன்னால சில முக்கியமான விஷயங்கள், அதாவது லட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடங்கள்னு வேதங்கள் எதெல்லாம் சொல்றதுன்னா சந்தனம், வில்வம், துளசி இந்த மாதிரியானது லட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடங்கள்னு வேதம் சொல்றது. வில்வ பழத்தை அப்பப்ப கொஞ்சம் சேர்த்துன்னு வந்தா, வில்வ பழம் நார்மலா மார்க்கெட்ல கிடைக்காது, வில்வம் இலை தான் அந்த பூ விற்கிற இடங்கள்ல கிடைக்கும். இப்ப இந்த சூழ்நிலையில அந்த இலைக்கே டிமாண்ட் இருக்கு, அது வேற விஷயம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வில்வ மரம் வச்சிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட வில்வ பழம் கேட்டு வாங்குங்க. அந்த வில்வ பழத்து மேல இருக்கிற தோலை நறுக்கி சுத்தம் பண்ணிட்டு உள்ள இருக்கிற பழம் ஆரஞ்சு கலர்ல இருக்கும், அதை தம்பதியினர் சாப்பிட்டு வந்தா தொடர்ந்து சாப்பிட சாப்பிட அதனால இந்த குழந்தை இல்லாத பிரச்சனையும் சரியாகும், குழந்தை பிறக்கும். பல்வேறு மருத்துவ குணங்கள் வாய்ந்தது வில்வ பழம். இது ஒரு சின்ன தகவலா சொல்றேன், ஏன்னா இன்னைக்கு சந்தான கணபதியோட மூல மந்திரத்தை சொல்ல போறதுங்கிறதுனால. அண்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், எனக்கு கிருஷ்ண பிரசாத்னு பேர் வச்சிருக்காங்க என் அம்மா அப்பா, அதான் கிருஷ்ணரோட பிரசாதமா நான் பிறந்தேன், கிருஷ்ணருடைய பிரசாதமா கிடைச்சேங்கிறது தான் இதோட அர்த்தம். என் அம்மா அப்பா கல்யாணமாகி 8 வருஷம் கழிச்சு தான் நான் பிறந்தேன். ராயப்பேட்டில் கேசரி கிளினிக்குங்கிற ஆயுர்வேதா கிளினிக்கு புகழ்பெற்ற பாடகர் உன்னி கிருஷ்ணன் சார் இருக்கார்ல, அவரோட அம்மா ஹரிணி ராதாகிருஷ்ணன் மேடம், அவங்க தான் இந்த கிளினிக்கை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் என் அம்மா அப்பா எடுத்துட்டு தான் நான் பிறந்தேன். அந்த குருவாயூரப்பனை வேண்டின்னு இந்த மருந்து கொடுக்குறேன், எல்லாம் அவர் கையில தான் இருக்கு, பாசிபிள் இருக்கிற மாதிரி தெரில அப்படின்னு சொல்லித்தான் அவங்க வந்து மருந்தை கொடுத்தாங்க. என் அம்மா அப்பாவும் அப்படி குருவாயூரப்பனை பிரார்த்தனை பண்ணிட்டாங்க. ஸோ அந்த குருவாயூரப்பனுடைய பிரசாதமா கிருஷ்ணருடைய பிரசாதமாக நான் பிறந்தேன் அப்படிங்கிறதுனால எனக்கு கிருஷ்ண பிரசாதன்னு பேரு. கேசரி கிளினிக் சென்னைன்னு நீங்க கூகுளில் போட்டிங்கனாலே அவங்களோட ராயப்பேட்டா கிளினிக் அட்ரஸ் வரும். அதுக்குன்னு ராயப்பேட்டை வரைக்கும் போகணும்னு கூட அவசியம் இல்லை. அந்த மாதிரி எவ்வளவோ திறமை வாய்ந்த ஆயுர்வேத மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள் இருக்காங்க. இப்பதான் நமக்கு பாரம்பரிய மருத்துவத்துடைய பெருமை என்னங்கிறது தெரிய வருது. நம்ம இந்த மாதிரி தெய்வங்களை வேண்டிக்கணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும், அதே சமயத்துல நம்மளால் ஆன முயற்சிகளை செய்யணும். அதை செய்யலைன்னா கடவுளரும் நமக்கு கிடைக்காது. இன்னைக்கு நம்ம லட்சுமி கணபதியுடைய மூல மந்திரம் நேத்து பார்த்தோம் இல்ல, இன்னைக்கு நம்ம சந்தான கணபதியோட மூல மந்திரத்தை பார்க்க போறோம். இந்த சந்தான கணபதியுடைய மூல மந்திரத்தையும் லட்சுமிங்கிற வார்த்தை வருது, அதாவது லட்சுமி தான் அனைத்து செல்வங்களையும் தருபவள், 16 செல்வங்கள்னு சொல்லுவோம் இல்ல, இந்த 16 செல்வங்களையும் தரவல்லவள் லட்சுமி. அதனாலதான் இதுலயும் லட்சுமிங்கிற வார்த்தை வருது. ஓம் நமோ லட்சுமி கணேசாய மக்யம் புத்திரம் பிரயச்ச ஸ்வாஹா, இதுதான் சந்தான கணபதியுடைய மூல மந்திரம். ஓம் நமோ லட்சுமி கணேசாய மக்யம் புத்திரம் பிரயச்ச ஸ்வாஹா. கணபதி சந்தான லட்சுமி ரெண்டு பேரையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் நமோ லட்சுமி கணேசாய மக்யம் புத்திரம் பிரயச்ச ஸ்வாஹா. இந்த புத்திரம் பிரயச்ச ஸ்வாஹா, புத்திரம் பிரயச்ச ஸ்வாஹா அப்படிங்கறத சொன்னாலே ஒரு தனி சிறப்பு இருக்கு, அதை சொன்னாலே ஒரு தனி சிறப்பு இருக்குனாலும் இந்த மாதிரி முழு மந்திரமா சொல்றப்பதான் முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும். ஓம் நமோ லக்ஷ்மி கணேசாய மக்யம் புத்திரம் பிரயச்ச ஸ்வாஹா. ஓம் நமோ லக்ஷ்மி கணேசாய மக்யம் புத்திரம் பிரயச்ச ஸ்வாஹா. இதை எத்தனை தடவை சொல்ல முடியுமோ சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 1008 தடவை இதை ஈஸியா சொல்லலாம். கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றது ரொம்ப விசேஷம். ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்த மாதிரி சிப்ரபிரசாத கணபதி மூல மந்திரத்துல இதை பத்தி சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டூல்ல பிள்ளையார வச்சு 21 சுத்து சுத்துங்க. முடிஞ்சா காலையில அந்த மாதிரி ஒரு 21 சுத்து, சாயங்காலம் ஒரு 21 சுத்து, நைட் ஒரு 21 சுத்து, அப்படி 3 வேளை 21 சுத்துன்னு தொடர்ந்து 21 நாள் மாதிரி ஸ்டூல்ல பிள்ளையார் படமோ விக்கிரமோ வச்சு சுத்தி வேண்டிக்கோங்க. உங்களால என்ன நைவேத்தியம் எளிமையா பிள்ளையாருக்கு பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. 21 நாள் அந்த மாதிரி பிள்ளையார சுத்தி பிளஸ் இந்த மந்திரத்தையும் சொல்லி அதுக்கு உரிய உணவுகள், இந்த வில்வ பழம் மாதிரியான விஷயங்கள் என்னெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோமோ அதையெல்லாம் ப்ராப்பரா பண்ணி இது பண்றப்போ நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்னைக்கும் நிறைய பேர் பல வருஷமாயும் குழந்தை இல்லையேன்னு ஏங்குறவங்களுக்குலாம் முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த மாதிரி இந்த வில்வ பழம் மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான வேண்டுதல்கள், பரிகாரங்கள் அதெல்லாம் சரியா போய் ரீச் ஆகல நிறைய பேருக்கு, அதுதான் காரணம். இப்ப
இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம், இல்ல உங்க வீட்டுல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி குழந்தை இல்லையேங்கிற கவலை இருக்கலாம். இந்த வீடியோவை அந்த மாதிரி சம்பந்தப்பட்டவங்களுக்கு எவ்வளவு பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேருங்க. பிள்ளையார் அருளால நிச்சயம் நல்லதே நடக்கும். நாளைக்கு நம்ம வேற ஒரு பிள்ளையாருடைய மூல மந்திரத்தை பார்ப்போம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு. நன்றி, வணக்கம். ஆஸ் யூஷுவல் கமெண்ட்ல என்னோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் அப்படியே இந்த மூல மந்திரமும் டெக்ஸ்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கும், பார்த்து பயனடைங்கள். வணக்கம்.